என்ன நந்தினி, ரொம்ப யோசனையா இருக்கு? என்னாச்சு? இன்ன என்ன ஆகணும்? இல்ல நான் தெரியாமத கேக்குறேன். இன்ன என்னடா ஆகணும்? அந்த வேலக்காரி இந்த வீட்டுக்கு வீட்டுக்காரி ஆகுற வரைக்கும் ஏ விஷயத்தை பத்தி நீங்க இந்த வீட்ல வாய் தரக்க போறதே கிடையாது. எப்போ நான் உன்கிட்ட வந்தாலும் நான் அண்ணிக்கிட்ட பேசுறேன். உன் கல்யாண விஷயமா சொல்றேன்னு நீ சொல்றதோட சரி. ஆனா அங்க போய் எதுவும் பேச மாட்டேன். இவ்ளோதான் நீ எனக்காக பண்றது. இல்ல நந்தினி, நான் அதுக்காக சொல்ல வரல. என்ன இல்ல நந்தினி, நான் அதுக்காக சொல்லலன்ட்டு மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்ச நாள்ல வேற என்னென்னமோ நடந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த வேலைக்காரி முன்னாடி கைய கட்டி அம்மா தாயே சோறு போடுங்கன்னு கெஞ்சி கேக்குற நிலைமை கூட வரும். புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு எப்படியோ அண்ணிக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். அப்படி இல்லனா நிலைமை கைமீறி போயிடும். இத்தனை நாள் நந்தினி கிட்ட அரவிந்தோட மனசை மாத்த சொல்லி நாம தான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னடானா, நந்தினி நமக்கே புத்தி சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்படியே உருகி உருகி பேசினத கேட்டல்ல, உன் காலுக்கு ஈடாகாதுன்னு சொல்ற அத்தை அவங்க சொந்த பையனையே கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நந்தினி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த சந்திரா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. அவளுக்கு உயிரை விட பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தான் பெருசு. அத என்னைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. அதனால நான் அடிச்சு சொல்றேன், சந்திரா எப்பவும் ஒரு வேலைக்காரிய மருமகளாக்குறதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. அட போமா. இப்ப சப்போஸ் அரவிந்த் மாமாவே வந்து நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அத்தை கிட்ட சொன்னா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் சரி, ஓ முடிவு ஓ வாழ்க்கைன்னு ஓகே சொல்லிடுவாங்க. இந்த நிலாவும் அத்தை உயிரை காப்பாத்தினதுக்காக மாமாவை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின வரைக்கும் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கான். அதனால நான் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீயும் தான் என் கல்யாணத்தை பத்தி அத்தை கிட்ட பேசுறேன் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கியே தவிர இது வரைக்கும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. அவ்வளவையே. சந்திராவையே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணத்துக்கான முகூர்த்த தேதியவே குறிக்கிற. நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஏய், என்னடி என் மேல நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா நான் சொன்னதை செய்வம் பாரு. ஏதோ சொல்றேன், நானும் நம்புறேன். இது மட்டும் நடக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. நான் பார்த்து வளர்ந்த அந்த பொடிப்பாய் அரவிந்த் என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டான்ல. இனிமே நான் பொறுமையா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. மாமா என்ன கை நீட்டி அடிச்சது கூட எனக்கு பெருசா கோபம் இல்ல. என்ன கொண்டு போடுறது கூட அவருக்கு உரிமை இருக்கு. போயும் போயும் அந்த வேலைக்காரிய பத்தி பேசினதுக்கு கோவப்பட்டு என்ன அடிச்சாரு பாத்தியா? அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட நமக்கு கிடையாதுன்னு நான் சொன்னது உண்மையா அடிச்சு பாத்தியா? அந்த பஞ்சம் பொழைக்க வந்தவளுக்காக உன்னை அடிச்சது மட்டும் இல்லாம எங்க என்னையும் கை நீட்டி அடிச்சிருவானோ நினைச்ச. அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நான் இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பேன். அந்த நிலாவை பத்தி நான் என்ன பேசினா அவருக்கு என்னமா? அவளை நாம கண்டபடி திட்டினா இவருக்கு ஏமா கோவம் வருது? அந்த அளவுக்கு அவ அரவிந்த கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இதை இப்படியே விட்டோன்னு வைங்க, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல காத்திருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இன்னைக்கு சந்திரா வீட்டுக்கு வரட்டும். உன் பையனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க சம்மதமானு பட்டுன்னு கேட்டறேன். நான் பாத்துக்கறேன். அண்ணி, நிலா நீ போய் வேலை பாரு.
சொல்லீஸ்வரி, ஒன்னும் இல்ல அண்ணி. நானும் ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அது தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதான் அத பத்தி உங்ககிட்ட பேசி ஆகணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். அப்படியா? எத பத்தின விஷயம் சொல்லு. வேற என்ன அண்ணி? எல்லாம் நம்ம அரவிந்தோட கல்யாணத்தை பத்தின விஷயம்தான். அத பத்தி நீ என்ன பேச போற? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா அரவிந்துக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த விஷயமா? ஆமா அண்ணி, அந்த பொண்ணை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறு ஈஸ்வரி, நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன், நீயே பேசிட்ட. இங்க பாரு, அரவிந்துக்கு கரெக்டான ஜோடி யாரு, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக யாருன்னு எல்லாத்தையும் நானே கண்டுபிடிச்சிட்டேன். அத பத்தி இன்னைக்கு அரவிந்தோட ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடியே சொல்ல போறேன். என்னத்த அது? சர்ப்ரைஸ். நான் சொல்லும் போது கேட்டுக்கோங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்னமா இது? நம்ம ஒண்ணு பேசலான்னு வந்தா அத்தை நமக்கே ட்விஸ்ட் வச்சுட்டு போறாங்க. என்னவா இருக்கும் அவங்க சொல்ல போற விஷயம்? நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமான்னு தெரியலையே. கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும், நீ அதை பத்தி கவலைப்படாத. அத்தைய வீட்டுக்கு வந்தவங்க மத்தவங்க எல்லாரையுமே வாசல்லயே வணக்கம் சொல்லி உள்ள அனுப்பி வச்சுட்டு இவளை மட்டும் கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு போறத, அது என்னமா? இவளுக்கு மட்டும் இவ்வளவு தனி உபசரிப்பு வேண்டி கிடக்குது? அதான் நந்தினி, எனக்கும் புரியல. அன்னைக்கும் இதே மாதிரிதான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அரவிந்த் கிட்ட வாண்டடா பேச வச்சா, இன்னைக்கு என்னடானா ஸ்பெஷலா ஏதோ ட்ரீட் பண்றாளே. அதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. அத்தை வேற இன்னைக்குதான் அரவிந்த் மாமாவை கட்டிக்க போற பொண்ண பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி இவ்ளோ ஏதோ ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ தப்பா நடந்துருமோன்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஹேய், இதெல்லாம் தேவையில்லாத பயம் உனக்கு. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நாலு பேரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரதா செய்வாங்க, அதுக்கெல்லாம் இப்படி பயந்துட்டு இருந்தா எப்படி? அதுவும் சம்யுக்தா இருக்கால, அவளுக்கும் உங்க அத்தைக்கும் எது பிசினஸ் டீல், ஏதோ ஒரு வகையில பழக்கம், அவ்வளவுதான். அதுக்காக அரவிந்துக்கும் அவளுக்கும் சந்திரா கல்யாணம் பண்ணி வைப்பா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ வேணா பாரு, எல்லார் முன்னாடியும் நந்தினி தான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, என் வீட்டுக்கு விளக்கேத்த போற மருமகன்னு சொல்றாளா இல்லையான்னு பாரு. மா, அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற என்னமா இருக்கு? ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா, அதுதான் என்னனே புரியல. அது இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயம்தான். நீ ஃப்ரீயா இரு, இன்னைக்கு நாம நினைச்சதுதான் நடக்கும், இனிமேலும் நாம நினைக்கிறது தான் நடக்கும். ஜாலியா ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணு. நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், அவளோட எதிர்காலத்தை பத்தி இது வரைக்கும் நான் கவலைப்படாம இருந்தேன். ஏன் தெரியுமா? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில எப்படியோ அரவிந்த் நீங்க நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில காலத்தை ஓட்டிட்டு இருந்த. ஆனா இப்ப போட்டீங்க பாருங்க ஒரு போடு, அரவிந்துக்கும் நிலாவுக்கும் தான் கல்யாணம்னு அப்படியே என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. நாங்க ஒண்ணு உங்க சொத்துல பங்கு கேட்கல, சொந்தத்துலதான் பங்கு கேக்குறோம். ஆனா இதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன ஈஸ்வரி பேசுற, அது எப்படி சொந்தம் இல்லாம போயிடும்? அரவிந்த் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம சொந்தம் நீடிக்குமா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஈஸ்வரி. நீ எதுக்கு தேவையில்லாத மனசுல போட்டு குழப்பிக்கிற? நீங்க சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தைக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. என்னதான் நம்ம சொந்தமா இருந்தாலும் அரவிந்த் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க முடியலல்ல, அப்படி சொந்தம் சொல்லுக்கே என்ன இருக்கு? அதெல்லாம் சும்மா அண்ணி, நான் ஒவ்வொரு தடவையும் அரவிந்த் கல்யாணத்தை பத்தி பேச வரும்போதெல்லாம் உங்க வாயால எப்ப நந்தினி அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? என்ன விடுங்க,
நந்தினிய பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அவ அரவிந்த் மேல எவ்வளவு உயிரா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?